Hello, hi. MC Nandhini from Chennai event MCs and Chennai event entertainers, along with MC Thamizharasan. So, in particular, to the most important topic was in the situation. You know, the market, nariya vishayamilla, nariya industry on the market or the scenario. So, in the market, it would be easy to business something. But the name in business for the event MC or market and the in the payment standard is going to be the knowledge last 6 years in the Marilla, other changes in the evaluate party, you can experience of the chat. In a market, you want the competition room for the heavier. So, competition heavier in another evolution, discuss payment wise. Okay, so other MC payment wise in a Marilla issue like over the upbeat the type of discuss and everybody pay Pandra. Standardized and அவங்க direct client போறாங்கன்னா ஒரு மாதிரி பேமெண்ட் வரும். ஒரு ஈவென்ட் மேனேஜர் நடுவுல இருக்காருன்னா அது நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லெவல் கம்மியாகும், அதாவது பேமெண்ட் கம்மியாகும். சோ இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு ஹவர்ஸ் வர்க் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈவென்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. சோ என்ன மாதிரி ஈவென்ட் பண்றாங்க, என்ன டைமிங் இருக்கு, சோ டைரக்ட் கிளைண்டா இல்ல ஈவென்ட் மேனேஜர் மூலமா போறாங்களா இல்ல இன்னும் ஒரு மேன் பவர் மூலமா போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் அந்த பேமெண்ட்டுக்கு டிசைட் ஆகுது. சோ நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா ஒரு ஜென்ரலா இப்ப என்ன மாதிரிலாம் வந்து சினாரியோஸ்ல வந்து எவ்வளவு பேமெண்ட் வந்து பே பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ண போறோம். சோ தமிழ் எஸ் the most awarded topic அப்படினு சொல்லலாம். In fact நான் இன்னைக்கு கூட என்னோட ஒரு ட்ரெய்னிங்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஈவென்ட் பத்தி கேக்கும்போது it was totally clueless எவ்வளவு கேட்கணும் அப்படினு சொல்லிட்டு. In fact I was surprised when the payment what he asked me. எங்களோட ஆப்பில் வழக்கமா என்னன்னா இதுதான் உன்னோட பே அப்படினு சொல்ல மாட்டோம். ஏன்னா the way I got trained by my mentor Dr. Maharaja அப்படின்னா questions கேட்கதான் நம்ம நிறைய விஷயம் கத்துப்போம். அந்த வகையில வந்து ஐ ஆல்வேஸ் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மை ட்ரெய்னிஸ். என்ன வேணும் கேள்வி அவங்க சொல்லி சொல்லுவாங்க, இல்ல நான் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு போயிடுவாங்க, உனக்கு உன்னோட ஒர்க்குக்கு எவ்வளவு வருதுன்னு நினைக்கிறேன் நீ அதை கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். பட் அது என்கிட்ட பட்ஜெட் அதுக்காக கேட்கறது எல்லாமே கொடுக்க கிடையாது. பட் நீ கேள்வி உன்னோட ஒர்க் அதே மாதிரி கிளைண்ட் பட்ஜெட் அலாட் பண்ணிருக்காங்க இவ்வளவு கொடுக்க முடியுமா. ஸோ தட்ஸ் ஹவ் வி லேர்ன் நெகோசியேஷன். நம்மளோட ஸ்கில்ல எந்த அளவுக்கு நம்ம ரியலைஸ் பண்றோம், எப்படி வேல்யூ பண்றோம்னு இருக்கு, அது எப்படி நெகோசியேட் பண்றோம் ஸ்கில்ல வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன்னே எங்க ட்ரெய்னிங் அந்த விஷயத்தை வளர்க்கும். அந்த வகையில மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஆஸ்க் மை ட்ரெய்னிஸ் என்ன போய் எதிர்பார்க்குறேன் இந்த ஈவென்ட்னு சொல்லிட்டு தென் ஐ டு தி டிஸ்கஷன். அந்த வகையில அவங்க சொன்ன பேமெண்ட்லாம் பார்த்தோம். இன்ஃபேக்ட் தட்ஸ் ஆல்சோ ஒன் ரீசன் ஐ வாண்ட் டு டூ தட் லைவ் டுடே. அந்த வகையில வந்து ஒரு பேமெண்ட்னு எடுத்துட்டு as Nandhini gave the disclaimer the first itself, இது வந்து நாங்க எங்கேயோ போய் படிச்சுட்டு வருதோ இல்ல இந்த பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பாடி இருக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கும் இது சத்தியமா எங்களுக்கு தெரியல. இன்கேஸ் அப்படி இருக்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ற அசோசியேஷன் இருக்கு இல்ல இதுதான் ஸ்டாண்டர்டைஸ் எங்கேயாவது ரிட்டன் வியூ ஒரு லா இருக்குன்னா definitely we would like to learn from it. As far as my experience in the last 6-7 years, நான் ஒரு கவர்னிங் பாடி பார்த்தது இல்லை. ஸோ இந்த 6 yearsல நான் வந்து அனலைஸ் பண்ண ஈவென்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மட்டும் தனியா பார்த்தா ஒரு 600-700+ ஈவென்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு 400-450 ஈவென்ட்ஸ் ஒன்னா பண்ணியிருக்கோம். அப்படி போது இத்தனை ஈவென்ட்ஸ் அது இல்லாம நாங்க மற்றவங்க கொடுத்த ஈவென்ட்ஸ் மோர் தென் 200-300 இருக்கும். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதுல என்ன மாதிரியான ஒரு ஈவென்ட்னா என்ன ஒரு ரெக்யர்மெண்ட் வரும் எவ்வளவு கேட்பாங்கன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 1 year ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலே வந்து எப்படியே மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவு ஃபீல்ட்ல தெரியும் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வி ஆர் ஷேரிங் இட் ஹியர். ஸோ இது மற்றவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டுக்கும் சரி எம்சிஸ்க்கும் சரி இது தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஓகே பல பேர் ஒரு ஈவெண்ட் ஆன்சர் உங்க பர்த்டேக்கு வச்சுக்கோங்கன்னா எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியாதனாலே அவங்க வந்து வேண்டாம். எல்லாருமே வந்து கமர்ஷியல்ஸ் வரும்போது வந்து ஓப்பனா பேச மாட்டாங்க. அது வந்து எல்லாருக்குமே எஸ்பெஷலி நம்ம இந்தியன் கல்ச்சர் தமிழ் கல்ச்சர் சொல்லலாம். பணம்னு வரும்போது நம்ம அதை எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப தூரத்துல வச்சிருவோம், பேசுறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டோம். அந்த வகையில வந்து அந்த பணத்தை காரணமா வச்சு நம்ம ஈவெண்ட் வேண்டாம்னு சொல்ல கிளைண்ட் யோசிப்பாங்க. அதனால வேற ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. அவங்க மைண்ட்ல நினைச்சிருக்காங்க ஒரு எம்சினா ஒரு 20,000 சார்ஜ் பண்ணலாம், 30,000 இருக்கலாம், இதுவே ஒரு 500 வாங்க ஒரு 2,000 வாங்க தெரிஞ்சா மேபி தே மேபி அஃபோர்டபுள். ஸோ அதனால வந்து இந்த கிளைண்ட்ஸுக்கும் இந்த லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓரளவுக்கு என்ன மார்க்கெட் சேலரி என்ன மாதிரியான சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ரேஞ்ச் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் ஏதாவது ஈவென்ட் மேனேஜர்ஸ்ல கேட்கும்போது இந்த ஈவென்ட்க்கு எவ்வளவு ஆகுன்னு கேட்டா நான் பாத்துருக்கேன் நிறைய ஈவென்ட் மேனேஜர்ஸ் கிளைண்ட் ஆர்டர் பண்ணி இல்லைங்க அது அவங்க இதை பொறுத்து இருக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க அப்படின்னா வந்து தட்ஸ் நாட் ரைட் ஆன்சர். அவங்க ஒரு ரேஞ்ச் கொடுக்கும் ஒரு 5,000-10,000 ஆகும் இல்ல 50,000-1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு ரேஞ்ச் தெரியும். இல்ல நம்ம வந்து ஆகுங்க அப்படின்னா அது அவங்க 50,000 ஆகுமா 5,000 ஆகுமான்றது எனக்கு தெரியாது. அதனால வேண்டாம், இட்ஸ் பெட்டர் டு சே நோ ரேதர் தென் ரிக்ரெட்டிங் இன் தி லேட் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும். சார் இது மாதிரி சார் நீங்க வந்து ஒரு எம்சி வைக்கிறீங்க, ஒரு டிஜே வைக்கிறீங்க, ஒரு பர்ஃபார்மர் வைக்கிறீங்க, 5,000 10,000 ஆகும். இல்லை நீங்க டெக்கரேஷன் தீம் பேச்சு போறீங்கன்னா 15,000 20,000 ஆகும் இப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஈவென்ட் மேனேஜர் கொடுக்கணும். அதனால எப்பவுமே நான் கிளைண்ட்டுக்கு அனுப்புற செக்லிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஈவென்ட் மேனேஜருக்கு அனுப்புற செக்லிஸ்ட் ஆகட்டும், டீட்டெயிலாக போட்டு அனுப்புவோம். நிறைய பேர் எங்களை அதை பார்த்து டீலாக இருக்காங்க, நீங்க என்ன எல்லாமே இது ஒன்றுக்கு இண்டிவிஜுவல் ப்ரைஸ்லாம் போட்டு அனுப்புறீங்க, இதை பார்க்கும்போது நீங்க மணி மைண்டன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மணி மைண்ட், இட்ஸ் டு மேக் யூ கிளியர் அண்ட் இட்ஸ் டு மேக் யுவர் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு கிளியர் வி ஆர். இந்த டாஸ்க்கு என்ன சார்ஜ் அப்படின்றது போடுறது, அப்போ கிளைண்ட் கேன் செலக்ட், ஓகே எனக்கு இது வேணுமா, okay or marathon game got a charge it is. In fact I want to say some of the event managers even have told us superva irukku idu romba avanga professional ah irukku abingra solranga. professionalism theriyadhu nariya per vandu complain paniranga. avanga paakumbodhu nariya maniya paathona ivanga money mind end of the day paarenga nariya per padathula ooditu irukanga. appo naanga appadi pattom kedaiyadhu, ana naanga anupra rate card paathu vandu ivanga nee money mind client nenipaanga. illa solna north indian event managers la romba they expect something like this. so நம்மளுடைய தமிழ்நாடு ஈவென்ட் மேனேஜர்ஸ் மேபி அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கலாம், and I think நிறைய பேர் வந்து they appreciate the professionalism, but maybe north indiansல நிறைய பேர் வந்து they wanted something like this because they always adhere to all these kind of things. அவங்க ரொம்ப ப்ரொபஷனலா இருப்பாங்க. நிறைய பேர் நாங்க வர்க் பண்ண நிறைய பேர் சொல்றேன் வேலை முடிஞ்சோடனே கட்டல காசு அவ்வளவுதான். அது அதே மாதிரிதான் வேலைக்கு முன்னாடி ப்ரொஃபைல் இருக்கா, வீடியோ இருக்கா, ரேட் கார்டு இருக்கா, சூப்பர் அவ்வளவுதான் டீல் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ற ப்ரொஃபஷனல் ஈவென்ட் மேனேஜர்ஸ் நார்த் இந்தியாவில நிறைய பேர் இருக்காங்க. so we have already worked with them. exactly as Nandhini rightly pointed at the beginning, oru event oru mari for example ipo ennoda budget kekarana I will say my average budget is 7K to 10K. yeah the range appadina or family party nadu always budget lesser aagum, corporate nadu higher range la irukum, intermediate la nariya irukum. oru marathon host pandrona adukku oru budget irukum, oru birthday party la oru irukum, sangeet na oru mari irukum, corporate la vandu get together na oru mari irukum, corporate annual day na oru mari. so every time na idha vandu red card podumbodhe it makes me understand that எத்தனை டைப் ஆஃப் ஈவென்ட் நான் ஹேண்டில் பண்றேன். இல்ல என்னோட பட்ஜெட் 5000, என்ன ஈவெண்ட் ஆனாலும் 5000, அதுக்காக அப்படி வாங்க தப்புன்னு நான் சொல்றேன். பட் when I say இது மாதிரி ஈவெண்ட்டுக்கான சார்ஜஸ் போது அப்போ people will understand நான் எவ்வளவு கிளியரா இருக்கேன், அதுல எவ்வளவு ஈவெண்ட் பண்ணிருக்கேன், எப்படி என்னால அதுல பட்ஜெட் அரைவ் பண்ண முடியுது அப்படின்றது வந்து கிளியரா இருக்கும். அதனால ஆல்வேஸ் கிளைண்ட்டுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும். whether it's a client or an event manager வந்து client for us அவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுக்கும்போது அதுல இருந்து அவங்க பிக் பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். and now coming to the industry standards, again இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணது ஏன்னா எங்கேயுமே ஸ்டாண்டர்டா இது வச்சது கிடையாது. அவுட் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் அவர் ரிசர்ச் என்ன அப்படின் போது ஒரு இவெண்ட்டுக்கான பே எப்படி இருக்கும்னா இட் வில் பி ஹாஃப் டே ஃபுல் டே கணக்கு. ஒரு இவெண்ட் நீங்க ஒருத்தர் பேசுறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அவர் பேஸ், இட்ஸ் அன் ஹாஃப் டே ஒரு ஃபுல் டே. ஹாஃப் டே அப்படின் போது இட் வில் பி ஐடியலி 3 to 4 hours. இப்போ மார்னிங் 9 to 12 இருக்கும், இல்லை 9 to 1 இருக்கும், 9 to 1 இருக்கும், இல்லை ஆஃப்டர்நூன் 2 to 5 2 to 6. இது வந்து ரஃப் டைம் 3 to 4 hours. சம்டைம்ஸ் ஃபியூ இவெண்ட்ஸ் மேபி 2 hours ஆல்சோ, இல்லை 1 hour கூட இருக்கலாம். சில நேரத்தில் கான்ஃபரன்ஸா இருக்கலாம், ப்ரெஸ் மீட்டா இருக்கலாம், 45 minutes முடிஞ்சிடும். Birthday party 1.5 to 2 hours நடக்கும். சில ஈவென்ட் மேபி மேக்ஸிமம் 5 hours போகலாம். பட் ஐடியலி 3 to 4 hours. ஒரு ஈவெண்ட் நீங்க பேசுறீங்க, ஒரு எம்சி சொல்றாங்கன்னா 3 to 4 hours. ஃபுல் டே ஈவெண்ட் மால் ஆக்டிவிட்டி பண்றீங்க, ரோட் ஷோஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஃபுல் டே. அப்போ அதுக்கு வந்து பட்ஜெட்ஸ் மாறும். அப்போ ஒரு ஹாஃப் டே போது எனி எம்சி அவங்களோட பட்ஜெட் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அவங்களோட டேர்ம்ஸ் என்னன்னா அந்த ஹாஃப் டே பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க நான் வந்து 5,000 சார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பை டிஃபால்ட் கேன் டேக் இட் அஸ் இட்ஸ் ஃபார் எ பர்த்டே பார்ட்டி அப்படின்னு நீங்க அசூம் பண்ணிக்கலாம். அப்போ ஹாஃப் டே ஃபுல் டே 3 to 4 hours ஹாஃப் டேன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபேமிலி பார்ட்டிக்கு எப்பவுமே கம்மியாக இருக்கும், கார்பரேட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலின் போது எல்லாமே அவங்களுக்கும் சில கன்சென்ட் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கார்பரேட்டின் போது அவங்க அதுக்கெல்லாம் பட்ஜெட் அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரெக்ரியேஷனுக்கு ஒன்று, என்டர்டைன்மெண்ட்க்கு ஒன்று, அவுட்டிங் ஒன்றுன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து பட்ஜெட் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பாயிண்ட் ஒரு டேரக்டா வரும், எம்சிஸ்க்கு என்ன சார்ஜ் பண்ணலாம் நாங்கள் இதுக்கும் பார்த்துருக்கேன் போது ஒரு ஃப்ரெஷர் எம்சி கேட்குறாங்க அப்படின்போது வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா 2,000 to 3,000 இருக்கும். இது கம்மியாக தான். அகைன் நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். 1,000 rupees எம்சி பண்ண நானே 500 rupees எம்சி பண்ணியிருக்கேன். என்னன்னா ஸ்கூல் ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு லாங் ரன் ஆக்டிவிட்டி. பட் ஆவரேஜா ஒரு ஈவெண்ட் எடுத்தா வந்து ஒரு ஃப்ரெஷர் எம்சி கேட்கறாங்கன்னா பட் வேற மினிமம் 1,000 or 1,500. ஐடியலி கேன் டேக் இட் அஸ் ஒரு எம்சி வந்து 2K to 3K வரைக்கும் கேட்கலாம். ஒரு ஃப்ரெஷர் எம்சி, ஃபீமேல் எம்சி. இப்போ நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்மே ஃபீமேல் எம்சி வச்சுதான். அதுக்கப்புறம் கம்பெனி மேல் எம்சி பாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஆல்வேஸ் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் எம்சி. அது எதனால இருக்கு அப்படின்றத கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். ஃபீமேலோட மேல் வந்து பேட் லெஸ். சில இண்டஸ்ட்ரி இருக்கு ஃபீமேலோட மேல் ஆர் பேட் மோர், லைக் சினிமா இண்டஸ்ட்ரி. ஹீரோட சேலரி க்ரோர்ஸ் இருக்கலாம், ஹீரோனோட சேலரி வந்து லேக்ஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து எந்த இண்டஸ்ட்ரியும் அக்செப்ட் இருக்கு. இது மூலமா நான் சொல்ல ஒரு விஷயம், மேல் எம்சிஸ்க்கா இருக்கட்டும் நீங்க வந்து ஃபீமேலுக்கு ஏன் அதிகம் சண்டை போடாங்க, உங்களோட குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், 10 female எம்சி கேட்கறாங்கன்னா ஒரு மேல் எம்சி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கூப்பிடறவங்களா இருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ண அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பட்ஜெட் இஸ் ஆஸ் ஈக்குவல் அஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஃபீமேல் எம்சிஸ் இன் சென்னை. இண்டஸ்ட்ரி ஃபார் 6 to 8 years. அந்த அளவுக்கு நான் என் சேனல் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். அந்த ஈவெண்ட் தான் எடுக்கலாம். அந்த பொசிஷனிங் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் வித் ஹெல்ப் ஆஃப் மை மென்டார் டாக்டர் மகாராஜா அண்ட் வித் மை என்டையர் டீம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நம்ம ஃபீமேல் எம்சியோட ப்ரெஷரோட சார்ஜஸ் வந்து 2K to 3Kன்னு வச்சுக்கலாம். ஒரு மாடரேட் எம்சி ப்ரெஷர் அப்படிங்கும் போது யார் அப்படின்னா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு காலேஜ் முடிச்சிருக்காங்க, இல்லை இவருக்கு இவெண்டே பண்ணது இல்லை, இல்லை 1-2 ஈவெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்ற ப்ரெஷர் எம்சி அவங்களுக்கு யாராவது ரெகுலராக கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. மாடரேட் எம்சிடும் போது அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிளி ஒரு 10 to 20 ஈவெண்ட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 மந்த்தாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே அவங்க போயிடுவாங்க, அந்த ஈவெண்ட்டை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து she is not dependent கொடுத்தா போய் பண்ணிடுவாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி லெஸ் தென் 1 year இருந்தாங்க நம்ம ஒரு மாடரேட் எம்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களோட பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 4K to 6K. ஆக்சுவலாக மாடரேட் எம்சின்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 year to 3 year இந்த ஸ்லாப் வச்சிருக்கணும். பட் இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. லைக் நந்தினி கூட ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ இருந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ மாறிச்சு. அப்போ வந்து கிளைண்ட் ரெடி டு பே 10,000 ஃபார் எம்சினா, இன்னைக்கு அதே இது வந்து கிளைண்ட் would be ready to pay only 5K, 6K because of heavy competition. ஸோ நிறைய எம்சிஸ் வெளியே வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் உருவாக்குறாங்க, காம்படிஷன்றது இருக்கு. பட் காம்படிஷன் நம்ம பயப்படமான கிடையவே கிடையாது. மார்க்கெட் இஸ் யூஸ், நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா காம்படிஷன் இனிமேல் நீங்கள் பயப்பட தேவை. ஸோ அந்த வகையில் மாடரேட் எம்சியோட பட்ஜெட் என்ன இருக்குன்னா ஒரு 4K to 6K. எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி அப்படின்றாங்கன்னா வி கமெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி சொல்லலாம். பார்ஷியலி வில் கமெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாப் இருக்கு, அதில் ஆஃப்டர் டச் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எம்சி இருக்கும் ஒரு 7K to 10K. இப்போ நான் சொல்றது எல்லாமே மேக்ஸிமம் ஃபேமிலி பார்ட்டியை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். 7K to 10K. நீங்க கார்பரேட் போறீங்கன்னும் போது அதோட ஒரு 20% போய் இல்லை 20 to 50% ஹையரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கார்பரேட் பட்ஜெட் வந்து சம்மர் பிட்வீன் 10 to 15K. நான் சொல்றதுலாம் ஆஃப் டே பட்ஜெட். ஸோ இதுதான் ஒரு எம்சி கான சார்ஜஸ். ப்ரெஷர் எம்சினா 2K to 3K, மாடரேட்னா ஒரு 4,000 to 6,000, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எம்சினா 7,000 to 10,000. அதுக்கு மேல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து எக்ஸ்பர்ட். அவங்க வந்து உங்க ஈவெண்ட் வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நீங்க நினைக்காத அளவுக்கு அவங்க சஜஷன் கொடுத்து எடுத்துட்டு போக முடியுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பட்ஜெட் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இட் கேன் பி 10,000 ஆகலாம், 20,000 ஆகலாம், 30,000 ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமான்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு ரேஞ்ச் வர இருக்காங்க, அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா 3வது படமோ 4வது படமா இருக்கலாம், க்ரோஸ்ல அந்த இருக்கும். ஸ்டார்டிங் தௌசண்ட்ஸ் வாங்கி க்ரோஸ்ல போகலாம். அது மாதிரி வந்து ப்ரோ லெவலுக்கு வந்துட்டா அது மார்க்கெட் கூட கம்பேரே நீங்க பண்ணக்கூடாது. அவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்றாங்களோ யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு பே. ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இருக்கு. வென் யூ பே யூ ஆர் கோயிங் டு கெட் தட் ரிசல்ட். ஸோ எந்த ஒரு எம்சியா இருந்தாலும் சரி நான் ஆசைப்படுறேன்னா நாங்களும் சரி மற்ற எம்சிக்கு நான் கைட் பண்ணாலும் சரி அந்த லெவலுக்கு நம்ம போகணும். மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணாம இவரை கூப்பிடறமா இவங்க கூப்பிடறமா இந்த ஈவெண்ட் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. வி ஆர் ரெடி டு பே எனிதிங் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த வகையில வாங்குற பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க ஜஸ்டிஸ் பண்ணணும். இதுதான் எம்சியோட மார்க்கெட் பட்ஜெட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபீமேல் நான் சொன்னது எல்லாமே ஃபீமேல் எம்சிக்கான பட்ஜெட். மேல் எம்சி அப்படின்னும் போது யூஸ்ல வந்து 50% கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் நாட் அக்ரி 50%. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீமேல் எம்சி 2K வாங்குறாங்கன்னா மேல் எம்சிக்கு 1K தானா, ஐ வுடன் சே தட் இஸ் ஃபேர். அட்லீஸ்ட் ஒரு 1,500 to 1,700 to 800 தான் இருக்கும். ஸோ ஐ கேன் சே அரௌண்ட் ஒரு 70 to 80 or 85% இருக்கலாம் ஒரு ஃபீமேல் எம்சி பட்ஜெட்ல. அகைன் இட்ஸ் நாட் அ ப்ரூவன் திங் ஆர் இட்ஸ் நாட் அ ரெக்கார்டட் டேட்டா. நான் சொல்லிட்டு ஒரு ரஃப் எஸ்டிமேட் சொல்றேன். ஒரு ஃபீமேல் எம்சி பட்ஜெட் வந்து மேல் எம்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு 70-75% இருக்கணும். இன்னைக்கு போயிட்டு இருக்க ஸ்டாண்டர்ட்ல மற்றவங்க கூப்பிட்டு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு ஃபீமேல் எம்சி 10,000 சார்ஜ் பண்றாங்கன்னா மேபி அதே ஈவெண்ட் நீங்க ஒரு மேல் எம்சி கொடுக்குறீங்கன்னா சம்வேர் பிட்வீன் 7K to 8K கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் கிளைண்டா இருக்கும் இல்லை ஈவெண்ட் மேட்சா இருக்கும். So that's it. We wanted to share. If Nandini want to add anything here. Yeah. So I think someone has shared everything. So maybe now the industry channel anga enna sit pannala. Please once again I'm just saying a disclaimer. Yes, na kandipa idha mar live engalukku nariya edhirpo varthangala nariya vandhuta dhaan irukku. Neenga yaar idella solradhukku appdi solren. Idu pandradhu vandu yaarume vandu or threaten pandradhuko illa market kalaikradhuko nam evlukku evlo nam awareness create pandromo andalukku nam industry valarum. Idhu yen nariya peru puriyala theriyala. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரேன், நான் எங்க வீட்டில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா என்ன பண்ண எனக்கே தெரியாது. ஒரு 6 years பேக் ஒரு எம்சி 5,000 கிட்ட 5,000 அவங்களுக்கு கொடுக்குறோமா வேண்டாம் தான் எனக்கு தோணும். அந்த 5,000 rupees நான் ஒரு 20 பேர் சாப்பாடு போடுறேன், அந்த 5,000 இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவேன். பட் அது மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் தெரியும். ஸோ பீங் ரெஸ்பான்சிபிள் ஈவெண்ட் ப்ரொஃபஷன் நம்ம என்ன பண்ணணும்னா வி ஷுட் எஜுகேட் தி கிளைண்ட். ஸோ தட் கிளைண்ட் வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாமே வளரும். நான் இன்னைக்கு எஜுகேட் பண்றது மூலமா வந்து மேபி நாளைக்கு வேற ஒரு ஈவெண்ட் மேனேஜர் வந்து பெனிஃபிட் அடையலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற கிளைண்ட் வந்து ஓகே எனக்கு ஒரு எம்சி வேணும் ஈவெண்ட் மேனேஜர் வேணும்னு தெரியும்போது வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட் மேனேஜர் ஆர்டர் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இது மாதிரி லைவ் பாருங்க. கண்டிப்பா வந்து as a whole Chennai event industry improve. Thank you so much for watching this live. This is MC Thamizharasan signing off. I am MC Nandhini from Chennai event MC and Chennai event entertainers. Good night and stay safe.